ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம போராடிட்டே இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் உனக்கான லட்சியத்தை தேர்ந்தெடு, பின் அதற்கான வழியை கண்டுபிடித்து தொடர்ந்து போராடு. எப்போதும் உன் போராட்டத்தில் பின்வாங்காதே, தைரியமாக முடிவெடு. லட்சியத்துக்கு செலுத்தும் கவனத்தை அதை அடைய மேற்கொள்ளும் வழிகளுக்கும் செலுத்து. அப்போதே முறையான வெற்றி வரும். தைரியமாக செயற்படு, சோர்ந்து விடாதே. வெற்றிகள் வர சில வருடமோ பல வருடமோ ஆகலாம். வெற்றி வரும் வரை போராடிக்கொண்டே இரு. உன் மனம் உடல் இரண்டுமே எப்போதும் சுத்தமானதாகவே இருக்க வேண்டும். வெற்றிக்காக போராடும் ஒருவனுக்கு இவை அவசியம். மனம் தூய்மையாக இருந்தாலே வெற்றி நிச்சயம். எதை ஆரம்பித்தாலும் தடைகள் வரத்தான் செய்யும். தடையில்லாமல் எதுவும் சாத்தியமில்லை. அதனால் என்ன நடந்தாலும் உறுதியுடன் போராடு. பொறுமையை இழந்தவன் வாழ்க்கையை இழக்க நேரிடும். அதனால் லட்சியத்தில் பயணிக்கும் போது பொறுமையும் தைரியமும் மிக அவசியம். எந்த செயலை எடுத்தாலும் அதை முடிக்காமல் விடாதே. நான் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன் என்று உறுதியான மனதோடு இரு. உன்னை யாராலும் அசைக்க முடியாது. உண்மையில் யாரும் பலவீனமானவர்கள் இல்லை. உன் எண்ணமே பலவீனமாக மாறுகின்றது. அதனால் எண்ணத்தை மாற்று. உனக்குள் தெய்வீக சக்தி இருக்கிறது, அதை வெளிப்படுத்து. முடியாது என்று ஒருபோதும் முடங்கிவிடாதே. என்னிலை வந்தாலும் முடித்தே தீருவேன் என்று வைராக்கியமாயிரு. உன்னால் முடித்து காட்ட முடியும். வெற்றிகள் கிடைக்க நிறைய காலம் எடுக்கலாம். ஆனால் மனம் தளராதே. பொறுமையோடும் உறுதியோடும் வேலை செய்து கொண்டே இரு. ஒரு நாள் வெற்றியோடு நீ இருப்பது நிச்சயம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.